ஹே கைஸ், எப்போவுமே ஒரே மாதிரி ஃபிஷ் ஃப்ரை பண்ணாமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா ஒட்டாமல் உதிராமல் சூப்பராக வரும் ஒரு முருண்டு. ஸோ ஒரு மிக்சர் ஜாரில் இஞ்சி பூண்டு கொஞ்சமாக வெங்காயம் எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம் இருந்தால் ரொம்பவே சூப்பராக இருக்கும். கொஞ்சம் மிளகு, அப்புறம் கொஞ்சம் மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், கொஞ்சம் சோம்பு, அப்புறம் இந்த டிஷ்க்கு தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் லெமன் ஜூஸ். ஸோ இதெல்லாமே விட்டுட்டு நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது நான் இன்றைக்கி எடுத்திருக்க மீன் என்னென்னு பார்த்தீங்கன்னா சங்கரா மீன் தான் எடுத்திருக்கேன். இதே மாதிரி நீங்கள் எந்த மீனில் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டியாக கோடு போட்டுக்கிட்டிங்கன்னா உள்ளே போய் மசாலா நல்லா ஊறும். அதுக்காக தான் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கோடு போட்டு எடுத்திருக்கேன். ஸோ நல்லா தடவிடுங்க. தடவிட்டு ஒரு மினிமம் 30 மினிட்ஸ், மேக்ஸிமம் நீங்கள் எவ்வளோ நேரம் வேணால் வச்சு மேரினேட் பண்ணலாம். பண்ணிவிட்டு இந்த மாதிரி கேஸ்ட் அயன் பேனில் வந்துட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்தீங்கன்னா நல்லா மொறு மொறுன்னு வரும், செம்மையாக இருக்கும். நீங்கள் ஒரு ட்ரை கொடுத்து பாருங்கள். ஸோ அவ்வளோதான். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய் பாய்.